بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அடியார்களுடைய பண்பாடுகள் சம்பந்தமாக நாங்கள் படித்து கொண்டு வருகின்றோம். இன்றைய தினம் நாங்கள் படிக்க இருக்கின்ற மற்றொரு அல்லாஹுடைய அடியார்களுடைய பண்பாடுதான். அந்த அல்லாஹுடைய நல்லடியார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் செலவு செய்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே பணங்களை சொத்துக்களை செலவழிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே அவர்கள் வீண்விரயம் செய்யாமலும் அல்லது ஏதாவது தேவைகளுக்கு மிக முக்கியமான கட்டாயமாக்கப்பட்ட தேவைகளுக்கோ அல்லது விரும்பத்தக்க தேவைகளுக்கோ செலவழிக்காமல் விட்டு, அதாவது அந்த இரண்டுக்கும் மத்தியில் அவர்கள் தங்களுடைய சொத்துக்களை செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வீண்விரயம் செய்யவும் மாட்டார்கள், தேவைகளுக்கு செலவழிக்காமல் விடவும் மாட்டார்கள். இப்படிப்பட்ட பண்பு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற பாடத்திலே நாங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய பண்பாடுகளிலே மிக முக்கியமான ஒரு பண்பாடை நாங்கள் படித்தோம். அதாவது அந்த அடியார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் இபாதத்துடைய விடயங்களிலே கூடுதல கூடிய கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பதோடு நரகத்தை பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றதை நாங்கள் சென்ற வகுப்பில் நாங்கள் படித்தோம். அதனால்தான் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு துஆவேற்று கற்றுக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும இன்னி அஸ்அலுகல் ஜன்னத உமா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல் வஅஊது பிக மினன் நார் உமா கர்ரப இலைஹா மின் கவுலின் அவ் அமல் என்ற மிக முக்கியமான துஆவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைய தினம் நான் முன்னால் கூறியதை போன்று நான்காவது பண்பாடாக இருக்கின்ற அதாவது செலவழிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர்கள் வீண்விரயம் செய்யாமலும் செலவழிப்பார்கள், அதே போன்று தேவைகளுக்கு கொடுக்காமல் அந்த தேவைகளுக்கு மிக முக்கியமான கட்டாயப்படுத்தப்பட்ட தேவைகளுக்கு கொடுக்காமல் அவ்வாறு அவர்கள் வைத்து கொள்ளவும் மாட்டார்கள். இந்த இரண்டுக்கும் மத்தியிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா சூரா ஃபுர்கானிலே தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு வருகின்ற அந்த வனசிரத்தினை அல்லாஹு தாலா கூறுகின்றான். والذين اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பொறுத்தவரையிலே லம் யுஸ்ரிஃபு அவர்கள் வீண்விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யகுதுரு தேவைகள் ஏற்படக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே செலவழிக்காமல் இருக்க மாட்டார்கள். வகான பைன தாலிக கவாம, அந்த இரண்டுக்கு மத்தியிலே அவர்கள் நடுநிலையாக நடுத்தரமாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை அல்லாஹு தஆலா அவனுடைய அந்த திருமறையிலே கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த நல்லடியார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் நாளை மறுமையிலே நாங்கள் செலவழிக்கக்கூடிய இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கேட்பான் என்ற விடயத்தை அந்த நல்லடியார்கள் அறிந்திருக்கின்றார்கள் என்பதன் காரணமாகத்தான் அவர்கள் இப்படிப்பட்ட முறையிலே செலவழிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்ற ஹதீஸ் திருமிதி என்ற கிரந்தத்தில் பதிவாயிருக்கின்றது, ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஒரு அடியானிடத்திலே மிக முக்கியமான சில கேள்விகளை கேட்பதாக அல்லாஹுடைய தூதர் கூறுகின்றார்கள். ஹத்தா யுஸ்அல் அன் உம்ரிஹி, அதாவது அவனுடைய வாழ்நாள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கேள்வி கேட்பான். அந்த வாழ்நாளை எவ்வாறு கழித்தான், எவ்வாறு செலவழித்தான், எந்த விடயத்திலே அர்ப்பணித்தான் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கேட்பான். அதாவது மார்க்கத்துடைய அல் இல்மு, அந்த அறிவு கொடுக்கப்பட்டால் அந்த இல்மை அந்த அறிவை எவ்வாறு எதை எந்த விடயத்திலே செலவழித்தான் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கேட்பான். எப்படிப்பட்ட விடயங்களை செய்தான் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கேட்பான்.
அதை போன்று அவனுடைய சொத்து சம்பந்தமாக கேட்பான். அவன் எங்கிருந்து இந்த சொத்துக்களை அவன் தேடிக்கொண்டான், எங்கிருந்து சம்பாதித்துக் கொண்டான், எந்த விடயத்திலே அவன் அந்த சொத்துக்களை செலவழித்தான் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தாலா கேட்பான். அதே போன்று அவனுடைய உடம்பு சம்பந்தமாக அல்லாஹு தாலா கேட்பான், அந்த உடம்பை எதற்காக வேண்டி எந்த விடயத்திலே அர்ப்பணித்தான், எந்த விடயத்திலே எவ்வாறு அவன் தன்னுடைய உடம்பை அவன் அவ்வாறே அதாவது தன்னுடைய உடம்பின் மூலமாக செய்ய வேண்டிய காரியங்களை எந்தெந்த விடயங்களை அவன் அதாவது அந்த உடம்பை பாவித்தான் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தாலா கேட்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாளை மறுமையுடைய நாளிலே எங்களிடத்திலே அல்லாஹு தாலா நாங்கள் தேடிய இந்த சொத்துக்கள் சம்பந்தமாக எந்த விடயத்தை எங்கிருந்து தேடினோம், அதே போன்று எவ்வாறு செலவழித்தோம் என்பது சம்பந்தமாக அல்லாஹு தாலா கேட்பதற்காக வேண்டியிருக்கின்றான். எனவே அல்லாஹ்வுடைய அந்த நல்லடியார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் எதுவெல்லாம் தங்களுக்கு கட்டாயப்படுத்தப்பட்ட தங்களுக்கு அதாவது கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த செலவீனங்கள் இருக்கின்றதோ அவர்கள் அவைகளுக்கு செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போன்று விரும்பத்தக்க விடயங்கள் எதுவாக இருக்கின்றதோ அவைகளிலே அல்லாஹ் அந்த நல்லடியார்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதற்கு மாறாக எதுவெல்லாம் தேவையாக இருக்கின்றதோ அவைகளுக்கு செலவழிக்காமல் தங்களுடைய சொத்துக்களை அவ்வாறே வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாகவும் இருக்க மாட்டார்கள் என்பதை நாங்கள் கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த செலவழிக்கக்கூடிய விடயங்கள் சம்பந்தமாக அதிகமான குர்ஆன் வசனங்களும் அதிகமான ஹதீஸ்களும் இடம்பெற்றிருப்பதை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய அல்லாஹு தஆலா இன்னொரு திருவசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுவதை பார்க்கலாம். ஒலா துபதிர் தபதீரா, நீங்கள் அதாவது அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கூறுகின்றான், நீங்கள் அதாவது செலவழிக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே வீண்விரயமாக செலவழிக்க வேண்டாம். ஏனென்றால் இன்னல் முபத்திரீனுக்கான யுஹ்வான ஷயாத்தீன், அந்த வீண்விரயமாக அதாவது எந்தவித தேவைகளும் அல்லாமல் வீண்விரயமாக செலவழிக்கக்கூடியவர்கள் சைத்தானுடைய சகோதரர்களாக இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹு தஆலா கூறுவதை பார்க்கலாம். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட வீண்விரயமாக செலவழிக்கக்கூடிய பண்பாடுகளை நாங்கள் கட்டாயமாக நீக்கிக்கொள்ள என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் முத்தரிஃப் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம் தான், ஹைரு ஹாதிஹில் உம்மத்தி உமூரி, எல்லா விடயங்களிலும் மிக சிறப்பான எல்லா விடயங்களிலும் மிக சிறந்தது எது தெரியுமா, அவுசா துஹா, அந்த விடயங்கள் அனைத்திலுமே நடுத்தரமாக நடுநிலையாக நடந்து கொள்வதுதான் எல்லா விடயங்களிலும் மிக சிறப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அந்த முத்தரிஃப் இப்னு அப்துல்லா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறிவிட்டு என்னவென்றால் அந்த நல்லடியார்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பொறுத்தவரையிலே லம் யுஸ்ரிஃபு, அவர்கள் வீண்விரயம் செய்ய மாட்டார்கள், வலம் யக்துரு, தேவைக்கு கொடுக்காமல் வைத்துக் கொள்ளவும் மாட்டார்கள் என்ற இந்த திருக்குறள் வசனத்தை ஓதிவிட்டு இங்கே கெடுதிகள் என்று சொல்லப்படுகின்றது எதுவென்றால் வீண்விரயம் செய்வதும் தேவைக்காக வேண்டி கொடுக்காமல் இருப்பதுதான் கெடுதிகளாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த இரண்டுக்கும் நடுப்பட்ட அதாவது நடுத்தரமாக நடந்து கொள்வதுதான் அழகான விடயம் என்று முத்தரிஃப் இப்னு அப்துல்லா ரஹ்மஹுல்லாஹ் அவர்களுடைய அந்த விளக்கத்தை அந்த கூறுகின்ற அந்த வார்த்தையை அதாவது கத்தாதா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் விளங்கப்படுத்துவதை பார்க்கலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் அந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களுடைய கூட்டத்தில் நாங்களும் இருக்க வேண்டும் என்றால் அந்த அல்லாஹு தஆலா காட்டி தந்திருக்கின்ற மிக முக்கியமான பண்பாடாக இருக்கின்ற வீண்விரயம் செய்வதும் அதே போன்று தேவைகளுக்கு கொடுக்காமல் இருக்கின்றது, இந்த இரண்டு பழக்கங்களை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் நடுநிலையாக நடுத்தரமாக எங்களுடைய சொத்துக்களை செலவழிக்கக்கூடிய விடயத்திலே நாங்கள் ஆகிவிடுவோம். இத்தோடு இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய இந்த வகுப்பை முடித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு வகுப்பில் சந்திப்போம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ورحمة الله وبركاته.